Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் TNEA கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து எவ்வளோ தேவைப்படும் அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த வீடியோ நம்ம பேச போறோம். சரியா? அப்போ கட் ஆஃப் வந்து எவ்வளோ சார் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கோட கட் ஆஃபையும் இந்த வருஷம் கவுன்சிலிங்கோட கட் ஆஃபையும் தயவு செய்து என்ன பண்ணாதீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் நடந்த சுச்சுவேஷன் வேறு, லாஸ்ட் இயர் எக்ஸாமே நடக்காமல் நமக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக, அதாவது 10th, 11th, 12th மார்க் வச்சு என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் வந்து கொடுத்தாங்க கவர்மெண்ட் மூலிமா. அது நிறைய பேத்துக்கு, அதாவது நிறைய பேத்துக்கு இல்லை எல்லா பேத்துமே கட் ஆஃபும் சரி 12th மார்க்கும் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து லோ கட் ஆஃபே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. அதாவது 140, 150 இந்த ரேஞ்சில் தான் லோ கட் ஆஃபே இருக்குது. அந்த அளவுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, கட் ஆஃப் வந்து அதிகப்படுத்தினாங்க. அதனால் லாஸ்ட் இயர் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஜென்ரல் ரேங்க் வச்சு தான், சரியா, நல்லா கவனிக்கணும். நமக்கு ரெண்டு ரேங்க் கொடுப்பாங்க, ஜென்ரல் ரேங்க் ஒன்று, கம்யூனிட்டி ரேங்க் ஒன்று. ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் நமக்கு வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பிரிப்பாங்க, ரவுண்ட் 4 பிரிப்பாங்க. மொத்தம் 4 ரவுண்ட் நடக்கும். சரியா? அந்த 4 ரவுண்டில் ஃபஸ்ட் ரவுண்டுக்குள்ளே இந்த வருஷம் நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த கேஸ்டாக இருந்தாலும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 186 மேலேயாவது நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஏன்னா எந்த கேஸ்டாக இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் ரேங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா கேஸ்ட்டும் ஈவன் தான். சரியா? நம்ம கம்யூனிட்டி ரேங்க் வந்து எப்போ நம்ம கம்யூனிட்டி ரேங்க் உள்ளே போகணும், சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ தான் நம்ம கம்யூனிட்டி ரேங்க்குள்ளேயே போவோம். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4க்கு எது உதவாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி வந்து உதவாது. அதனால் நீங்கள் 186 மேலே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டுக்குள்ளே வரலாம். அடுத்து செகண்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது 171 வரைக்கும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்குள்ளே நீங்கள் என்ன பண்ண முடியும், வர முடியும். சரியா? அதாவது ரவுண்ட் 1க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நல்ல டாப் லெவலில் இருக்கிற காலேஜ் ஃபுல்லாகவே நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல் மேக்ஸிமம் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கோர்ஸ் கம்ப்யூட்டர் ஓரியன்ட் கோர்ஸ் ஈசி, இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1லேயே டாப் காலேஜில் ஃபில் ஆயிடும். ரவுண்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா சில அடுத்த லெவலில் இருக்க காலேஜஸ் பார்த்தீங்கன்னா லெவல் 2 காலேஜ், சரியா, அந்த காலேஜஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் இருக்கும், ஆர்டிஃபிஷியல் இருக்கும். சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது டாப் லெவல்லேருந்து இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கிற காலேஜில் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்து நீங்கள் தேர்ட் ரவுண்டுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் 150 நீங்கள் 170 இருந்தீங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்டுக்குள்ளே நீங்கள் வரலாம். சரியா? தேர்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அதாவது கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் இருக்கு பாருங்கள், கோர்சஸ் ட்ரிபிள் இ, சிவில், மெக்கானிக்கல், இந்த மாதிரி கோர்சஸ், பயோமெடிக்கல். பயோமெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா டாப் காலேஜில் இருக்கிற கோர்சஸ்லாம் நமக்கு என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபில் ஆயிரும். இருந்தாலும் தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில காலேஜஸில் சீட்ஸ் வந்து இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட் கூட என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஈவன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சீட்டுக்குள்ளே நம்ம போகும்போது நமக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி வைஸ் என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தா பிரிப்பாங்க. அப்போ கம்யூனிட்டி வைஸ் பிரிக்கும் போது எஸ்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி, எஸ்சிஏ இந்த மாதிரி காஸ்ட்டுக்கெலாம் நமக்கு லாஸ்ட் ரவுண்ட் வரைக்குமே முக்கியமான காலேஜில் நமக்கு சீட் இருக்கும். சரியா? அதனால தான் நான் முன்னாடி இருந்து ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்குது சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கலை, ஒரு ஆர்ட். அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் நல்லபடியாக நீங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜ் வந்து நீங்கள் கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலும் எடுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு லோ கட் ஆஃப், அதாவது இதுக்கு முன்னாடியெலாம் நமக்கு லோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 80 இருந்திருக்கு. அப்போ 80 நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 149 வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வரலாம். ஃபோர்த் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசனைக்குரிய விஷயங்கள் தான். ஏன்னா ஃபோர்த் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாப் லெவலில் இருக்க காலேஜ் எல்லாமே மேக்ஸிமம் எல்லா கோர்ஸோட ஃபீஸும் எல்லா கோர்ஸோட சீட்ஸும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடும். அதனால் இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து வர்றதுக்கு இந்த வருஷம் மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஜென்ரல் ரேங்க் உள்ளே நம்ம வரணும் அப்படின்னா
இந்த கட் ஆஃப் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணி சொல்லி பார்த்தீங்கன்னா காலேஜை நீங்கள் என்ன பண்ணி சொல்லி பார்த்தா கொஞ்சம் யோசித்து நீங்கள் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிஃப்ட்டு யார் கொடுத்த கிஃப்ட்னா கடவுள் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கலாம். சரியா, வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தான் காத்துட்டு இருக்கு. டாப் லெவல் காலேஜில், அதாவது டாப் 10 காலேஜஸ் டாப் 25 காலேஜஸில் லாஸ்ட் இயர்க்கோட கட் ஆஃப் வந்து என்ன இருந்துச்சு, இந்த வருஷம் அந்த லெவலுக்கு கட் ஆஃப் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வரக்கூடிய நாட்களில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ரெகுலராக நம்ம வீடியோஸ் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரக்கூடிய நாட்களில் நிறையா லைவ் செக்ஷன் இருக்குது உங்களுக்காக, உடனே அப்டேட் கொடுப்போம். அதனால் நம்ம சேனலை நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.